அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லோரும் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கிற விஷயந்தான், கஷ்டங்கிற ஒரு விஷயந்தான். கஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் கஷ்டம்னா அனைவர் உடல் கஷ்டம், மன கஷ்டம், எல்லா கஷ்டமும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கஷ்டம்னா என்னென்னு யாருக்காவது தெரியுமா? இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம், கஷ்டம் அப்படின்னா என்னங்கிற விஷயத்தை விளக்க போகிறேன். நமக்குள்ளே இருக்க கஷ்டம் இது, வெளி உலகத்து கஷ்டத்தை வந்து ரெண்டு வகை. ஒன்று நமக்குள்ளே ஏற்படுற கஷ்டம், இன்னொன்று வெளியிலேருந்து வர கஷ்டம். புரியுதா? இப்போ நான் சொல்ல வர விஷயம், கஷ்டம் அப்படின்னாலே நம்ம வெளியிலேருந்து வர கஷ்டங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம ஆசை பிறந்திலிருந்து ஆசைப்பட்டு ஒரு சின்ன ஒரு பொருள் பேனா வாங்குறது, வண்டி, பொருள், நகை, ஃப்ரெண்ட்ஸ், மனைவி, குழந்தை, குட்டி எல்லாருமே வெளியிலேருந்து வர வைக்கப்பட்டதை நம்ம ஆசைப்பட்டு வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டது. அதனால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏதோ உலகத்தில் பெரிய கஷ்டப்பட்டோம்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே கஷ்டம் அப்படின்னா நம்ம உடல், நம்ம பிறந்திலிருந்து நம்ம உடம்பில் நோயின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நோய் வந்தால் தான் நம்ம உடலுக்குன்னு வர கஷ்டம். மற்ற வர்ற எல்லா கஷ்டமே வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயந்தான். ஏன்னா முக்கியமாக என்ன, இப்போ நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க, ஒரு பொருள், ஒரு வண்டி வேணும், வண்டி வேணும், ஒரு பொருள் வேணும், நோட்டு வேணும், பேனா வேணும், எல்லாமே அதுக்கு தேவை பணம் வேணும். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆசைப்பட்டு தானே அந்த ஒரு பொருள் வேணும்னு நினச்சோம், அதை வாங்கறதுக்காக தானே வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம ஆசைப்பட்டதுனால தான் வெளியிலேருந்து நம்ம எந்த ஒரு பொருளையும் உள்ளே வேணும் ஆசைப்படுறோம் அப்படின்றனால மட்டும்தான் இந்த துன்பங்கள்லாம். உண்மையிலே துன்பம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா, நோய் வந்தால் மட்டும்தான் நம்ம உடலோட சொந்த துன்பம் அப்படி என்பது கஷ்டங்கிறது உடலில் வரக்கூடிய நோய் மட்டும்தான். மற்ற எல்லா கஷ்டங்களும் வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கிறது, நம்மளுக்கு நாமே உருவாக்கிக்கிறது. மனைவி கட்டுறோம், இப்போ மனைவிக்கு ஒரு பொருள் வாங்கணும், நகை வாங்கணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படிலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் இப்படி சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப அது என்ன விஷயம், எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம வெளியிலேருந்து எடுக்கப்பட்டது இந்த கஷ்டம் எல்லாமே வெளி உலகத்துக்கு சார்ந்தது, நமக்குள்ள சுயம். இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிட்டா வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்நாள் வரவே வராது. பொண்டாட்டியே நீங்கள் கல்யாணம் உங்களை நம்பி ஒரு பொண்ணு பொண்ணுன்ட்டாங்க, அவங்களுக்கு தேவையான நல்லது கிட்டப்போ நீங்கள் நம்ம தானே பார்க்கணும். பிள்ளை ஒரு பொருளை பிறந்துட்டாங்க, ட்ரெஸ் வாங்கணும், துணி வாங்கணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்லது கிட்ட பார்க்கணும், எல்லாமே யார் ஏற்படுத்திக்கிட்டது? நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டது. அப்படிங்கிறப்ப நான் சொல்ல ஒரு விஷயம், கஷ்டத்தில் ஒரே ஒரு கஷ்டம் தான், நமக்குன்னு வர ஒரே கஷ்டம் உடல் நோய் மட்டும்தான். அதை மட்டும் சரி பண்ண நம்ம உடலில் எந்த நோய் நொடி எதுவும் இல்லாமல் இருந்துட்டா நமக்கு கஷ்டங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு பொருளையும் ஆசைப்பட்டதுனால தானே அதுக்கான துன்பம் தானே வந்துச்சு. உங்களுக்குன்னு சுய கஷ்டம் ஒன்றுமே கிடையாதுல்ல. நோய் இருந்தால் தான் நம்ம கஷ்டம், நம்ம உடலில் வந்த கஷ்டம் நம்ம கஷ்டம்னு சொல்லலாம். மற்ற எல்லா அவசியமே வெளி உலகத்துலையும் நமக்கு நாமே எடுத்துக்கப்பட்டது, நமக்கு நாமே கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம கஷ்டம்னு சொன்னோம் இல்லையா, இப்போது வண்டி வாங்கணும், யாராவது சொல்லி நம்ம வண்டி வாங்குகிறோம், வண்டி வாங்குறதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஆயிரக்கணக்கான வேலையை பார்க்குறோம், கல்லை தூக்குறோம், மண் தூக்குறோம், ஏதோ எந்த வேலைக்கே போகிறோம். ஆனால் நீ ஆசைப்பட்டதுனால நான் அந்த அவ்வளோ கஷ்டப்படுறேன். பொண்டாட்டி கட்டுற, பொண்டாட்டி யாராவது இந்த பொண்ணை கட்டிக்க வாழ்நாள் முடிந்த கஷ்டம் வரேன் சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், எல்லாமே தெரிஞ்சால் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், மற்ற கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வெளி உலகத்தை சார்ந்தது. நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்ல ஒரு விஷயம், தன்னை அறிதலில் இது ஒரு முக்கியமான பாகம். அதனால் நான் சொல்ல ஒரு விஷயம், கஷ்டம் அப்படின்னா வெளி உலக சார்ந்த கஷ்டம் தானே இருக்குது, தவிர உங்களுக்குன்னு என்ன கஷ்டம் இருக்குது? நமக்குன்னு என்ன கஷ்டம் இருக்குதுன்னு கேட்குறேன். நமக்குன்னு ஒரு கஷ்டமும் கிடையாது. உடல் நோய் வந்தால் மட்டும்தான் கஷ்டம், மற்றபடி எல்லா விஷயமும் சமாளிக்கக்கூடிய விஷயந்தான். உடல் நோய் வந்தால் மட்டும்தான் பயப்படணும், அதை சரி பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். மற்றபடி இல்லை, மற்ற எல்லா கஷ்டமும் நஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் வெளியுறதுக்கு சார்ந்தது தானே, நம்மளது கிடையாதுல்ல. அப்படிங்கிறப்ப அதை பற்றி ஏன் நம்ம கஷ்டப்படணும், ஏன் கவலைப்படணும்னு கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம்.